அவர் எதிர்பார்க்கிறது பவர் ஸ்டார் நினைக்கிறேன். திரையுலகின் முன்னணி பிரமுகர்கள் இருக்கிற இந்த மேடையில ஒரு நிமிடம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்துல நானும் ஒரு சின்ன வேடத்துல வர்றேன். இந்த மாதிரி துறையில என்னை திருப்பி விட்டது அந்த அது மடைமாற்றம் செய்தது நம்ம சங்கர் சார் தான். நான் பாட்டு மணி அடிச்சா பேசிக்கிட்டு இருந்த ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து ஒரு பனியன் ஒன்ன போட்டு நீதான் ஸ்ரேயாவுக்கு அப்பான்னு சொல்லி அந்த படத்துல கொண்டாரு. அதுக்கப்புறம் எங்க போனாலும் ஸ்ரேயா அப்பா வராருங்க தவிர ஏன் பையன் பேரே சொல்ல மாட்டேங்கிறாங்க. சங்கர் சார் தொட்டால் அது பொன்னாகும் அப்படின்றதுக்கு அது ஒரு பெரிய உதாரணம். மிகப்பெரிய டைரக்டர் அவரு. அவர் அறிமுகம் பண்ண பிறகு சினிமா துறைக்கு வந்து ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச ஒன்னு ரெண்டு, ஏன்னா எங்களை மாதிரி ஆட்களை பேச சொன்னா ரொம்ப நேரம் பேசுவோம், அப்புறம் மணி அடிச்சாதான் உட்காருவோம். இங்க மணி அடிக்கிறதுக்கு ஐயா இல்லை, எங்க வீட்டிலயே பயனு சொல்லுவாங்க, அப்பா ரொம்ப பேசுறாரு மணி அடிங்க உட்காந்துருவாரு. அந்த மாதிரி இருக்கிற ஆட்களை சினிமா என்கிற சின்ன கட்டத்துக்குள்ள கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். மணிகண்டன் இருக்காரு இந்த படத்தினுடைய டைரக்டர், ரொம்ப சாஃப்டா அந்த டைரக்ஷன் வந்து ரொம்ப பெரிய அலட்டிக்கல, எது செஞ்சாலும் சூப்பர் அப்படின்னு. அப்புறம் என்ன என்ன பண்ணாலும் சரி, சில சமயம் நாங்க தப்பா சொல்லியிருப்போம் சூப்பர் அப்படின்வாரு. அப்படி சிரிச்சமா வேலை வாங்கியிருக்கிறாரு. அப்புறம் சந்தானம் சொல்லவே வேண்டாம், இன்னைக்கு தமிழ் சினிமாவை கலக்கி கொண்டிருக்கிறார். அவர் அறிமுகமானது ஒரு சொல்லு சபா, லொல்லு சபா, இது ஒரு வகை சொல்லு சபா. சின்ன தம்பி இவர் தான் படத்துல என்னோட பையனா வர்றார். உண்மையில டாக்டர், இங்க ஒரு பேஷண்ட், காதல் பேஷண்ட். அப்புறம் பவர் ஸ்டார் சொல்ல வேணாம், போகுது போகுது. இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணீங்கன்னா எலெக்ஷன்ல நின்ற போற. ஏன்னா நம்ம ஊர்ல நம்ம தெளிவா செய்யற விஷயம் கத்தியே ஒரு ஆளை ஏத்தி விட்டுருது. ஏகப்பட்ட தயாரிப்பாளர்ல ஒருத்தர் அதையும் மீறி ரொம்ப ஜாலியா நடத்திட்டு போனாரு. அதனால ஒரு ரெண்டு மூணு நாள் தான் ஷூட்டிங் இருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. திரும்பவும் திரையுலக நண்பர்களை எல்லாம் சந்திக்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சி. சினிமாவுக்கு இது ஒரு சந்தோஷமான காலம், நெருக்கடியான காலமும் கூட. நிறைய பேர் திரையரங்குகளுக்கு வருவதை குறைந்து இருக்கிற காலத்துல லட்டு திங்க ஆசையா மாதிரி படங்கள் வரணும், கலகலப்பா இருக்கணும். ஒரு நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த பூந்தி அப்படின்றது தனிப்பட்ட விஷயம், லட்டுங்கிறது திரட்சி. பூந்தினா தனித்தனியா இருக்கிறது, அதெல்லாம் உருட்டினா லட்டு. பலரது திறமைகளும் உழைப்பும் ஒன்று சேர்ந்ததுதான் கர்ணா லட்டுத்திங்க ஆசையா. எல்லாரும் இருக்கிறாங்க அதுல, எல்லா வகையான கலைஞர்களும் அதுல ஒன்னா இருக்கிறாங்க. அத்தனை பேர் ஒன்று சேர்ந்து ஒரு அருமையான திரைப்படத்தை நம்ம ஊர்ல சொல்லுவாங்களே லட்டு மாதிரி கொடுத்தாங்க. பார்த்து சுவைக்க வேண்டியது உங்கள் கடமை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. காமெடி சூப்பர் ஸ்டாரும் பவர் ஸ்டாரும் இணைஞ்சிருக்காங்க. இருக்காரு இந்த படத்துல என்ன இந்த படம் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்துட்டு நான் வந்து உடனே சந்தானம் சாருக்கு ஃபோன் பண்றேன். போன் பண்ணி என்ன இப்படி கூத்தடிச்சிருக்கீங்க, என்ன இப்படி ஒரு காமெடி பண்ணிருக்கீங்க, ஓகே ஓகே விட டபுள் மடங்கு இதுல காமெடி இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்ப அவர் சொன்னாரு, நீங்க வேற செகண்ட் ஹாஃப்ல இதை விட அதிகமா காமெடி வச்சிருக்கேன் அப்படின்னாரு. சோ படம் பாக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். உங்களை மாதிரி நானும் படம் பாக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அண்ட் சேது இந்த படத்துல வந்து அவர் வந்து ஒரு ஹீரோ அறிமுகமாகறாரு. என்ன வந்து ஒரு ஹீரோவா நீங்க ஏத்துக்கிட்டதுக்கு மிக முக்கியமான காரணம் ரெண்டு பேர் இருக்காங்க. ஒன்னு வந்து என்னுடைய இயக்குனர் ராஜேஷ் சார், ரெண்டாவது வந்து சந்தானம் சார். என்னோட இந்த படம் வெற்றி அடையறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் தான் முக்கியமான காரணம். எனக்காக அவங்க தான் எனக்காக ரொம்ப அந்த படத்துக்காக மெனக்கெட்டது.
இந்த படத்துலயும் சந்தானம் சார் வந்து சேது வந்து ஒரு நல்ல ஒரு லான்ச் கொடுப்பாருன்னு நான் நம்புறேன். அண்ட் தமன் அவருடைய சாங்ஸ் நான் இப்பதான் கேட்டேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தமன். அண்ட் பாலு சார் என்னுடைய கேமராமேன், அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்துல வேலை அத்தனை டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சந்தானம் சார் ஒரு டீம் இந்த படத்துல வந்து அவங்கதான் ஃபுல்லா அந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம், நன்றி. இது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் ஓவரால், ஏன்னா நான் டெர்மட்டாலஜிஸ்ட், எனக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை. நான் வேற எங்கேயோ ஒரு கணவர் உலகத்தில் இருக்க மாதிரி இருக்கேன். ஸோ இந்த படம் சந்தானம் அவங்க பற்றி சொல்லணும், ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட் அவருக்கு எனக்கு, ஒரு 10 இயர்ஸ் நினைக்கிறேன். ஸோ சும்மா பேசுவோம். அப்போ எனக்கு லுல்லு சபா வந்த டைம்ல எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த டைம்ல எல்லாரும் நாங்கள் உட்காந்து ஒன்றா பார்த்துட்டு இருப்போம். ஸோ அந்த டைமிங் வரும்போது எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஸோ அன்னைக்கு எப்படி ஒரு டைம் பார்த்து பார்த்து கரெக்டாக வந்து உட்காருவோமோ, இந்த படம் வந்து அவருக்கு லொல்லு சபாலேருந்து மன்மதன் எப்படி லான்ச் ஆனாரோ இதே மாதிரி இந்த கண்ணால் எடுத்தின ஆசை ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட். ஸோ அதை நான் தைரியமாக சொல்லுவேன், திருப்பி மன்மதன்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி தான் இந்த படம் அவருக்கு. ஸோ அண்ட் எக்ஸலன்ட் ஜென்டில்மேன், இந்த மாதிரி பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி நான் கொடுத்து வச்சிருக்கணும். அண்ட் அப்புறம் தயாரிப்பாளர் நம்ம ராமநாராயணன் சார், சார் பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் டே பார்த்தேன், அப்புறம் லாஸ்ட் டே பார்த்தேன். அது என்ன பணம் மட்டும் கொடுத்தாரு, யார் இல்லை எதுனா கேட்கல. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ கான்ஃபிடென்டாக இருந்தார் சந்தானம் சார் மேல. அப்புறம் நம்ம டைரக்டர் சார் ரொம்ப வெரி 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 ஃப்ரெண்ட்லி. ஸோ அதை சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் சூப்பர் சொல்லுவார், சூப்பர் ஆனால் ஒன் மோர் போயிடலாமே அப்படிங்குவாரு, சரி ஓகே சார். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அப்புறம் கேமராமேன் பாலு சார், ஸோ ஃபர்ஸ்ட் படத்துக்கு எனக்கு பாலு சார் கிடைச்சிருக்குன்னு சொல்றது ஒரு பெரிய விஷயம் தான். நான் அடிக்கடி சொல்லுவா இருக்கும் லட்டு மாதிரி இருக்கான் அவன் அப்படின்னு, அப்போ கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். சில சமயம் கால் நடிக்காது, கேமரா வழியா பாத்துறாரு, இவன் நடிக்கிறான் கொஞ்ச நேரம் கழிச்சு எடுப்பான் அப்படின்னு. ஸோ அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தாரு, ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் படத்துக்கு அவன் இருக்கு. அண்ட் அந்த மாதிரி எல்லாரும் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஸ்டீம் ஒர்க், ஆமா பவர் ஸ்டார் சார் பத்தி சொல்லுவோம். பேசிட்டு இருந்தோம் எப்படி என்ன ஏதுன்னு சொல்லி, அப்புறம் சார் வந்து சந்தானம் சார் சொன்னாங்க, இந்த மாதிரி நம்மளோட பவர் ஸ்டார் சார் நடிக்க போறாரு, நான் பார்க்க போறேன். எனக்கு ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் சந்தோஷம், பயங்கர ஹீரோ ஆச்சு, எப்படி பண்ண போறேன் நான் தெரியல. அப்பதான் இந்த மாதிரி படம் மூணு பேரும் ஒரு பொண்ணுக்கு ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்றது சரி. அவர் என்ன பண்ணாரு படத்துக்கு வந்து பார்த்தா எங்க ரெண்டு பேரும்
மேற்கொண்டே இருக்கும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த படத்துக்கு நீங்கள் முழு ஆதரவும் அரவணைப்பும் தர வேண்டும் என்று கேட்டு இந்த படப்பிடிப்புக்கு முழு துணையாக இருந்த இயக்குனர் தம்பி மணிகண்டனுக்கும், கேமராமேன் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும், அசிஸ்டன்ட் டைரக்டர்களுக்கும் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார மனதார வார்த்தைகளை சொல்லி கேஆர்ஜி அவர்களுக்கு மீண்டும் ஒரு தடவை நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி. தேவி தியேட்டர் மறக்க முடியாத இடம். பாய் சீக்கிரம் பதினஞ்சாவது உட்காந்து பார்த்தேன். கண்டினியூ சார். ஸோ நீங்கள் வந்து இந்த படத்தில் இந்த தியேட்டரில் ஆடியன்ஸ் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பழைய ஞாபகங்கள் எல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு சந்தானம் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நான் அவருக்கு அவர் படத்துக்கு ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இந்த டீம் ஃபஸ்ட் டைம் அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கேமராமேன், டைரக்டர் எல்லாமே இந்த ஹோல் டீம் வந்தாங்க ஸ்டூடியோவுக்கு. அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளோ எனர்ஜெட்டிக்கான ஒரு ஸ்கிரிப்ட், அவ்வளோ ஒரு ஃபன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டென்ஷன் இல்லாமல் ஒரு படம் ஒர்க் பண்ணேன். சிரிச்சினே. ஸோ இந்த படம் வந்து அவ்வளோ நிறைய மற்ற படங்கள் பண்ணும்போது அவ்வளோ டென்ஷன் இருக்கும். இந்த படம் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கூட இருக்காது. ஏன்னா டெய்லியும் ஸ்டுடியோக்கு வரும்போது ஒரு ஒரு சீன் எடுத்துகிட்டு வருவாங்க. இன்னைக்கு இந்த சீன் எடுத்தோம் பாருங்க, அந்த சீன் எடுத்தோம். ஸோ ஒரு சிரிச்சினே டியூன் பண்ண வேண்டியதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சுட்டோம், செகண்ட் ஹாஃப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ படம் வந்து பயங்கரமாக இருக்கு. ரொம்ப அவ்வளோ ஒரு ஜாலியாக சிரிச்சினே இருந்தோம், எங்கேயுமே கேப்பே இல்லாமல். ஸோ அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இந்த படம் மியூசிக் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப அப்புறம் கொஞ்சம் பயந்தேன் கூட. ஸோ எப்படி பவர் ஸ்டார் அவருக்கு எப்படி மியூசிக் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லா சாங்ஸும் வந்தது. ஸோ இந்த ஆக்சுவலி இந்த படத்துக்கு இன்னும் ரெண்டு ஹீரோஸ் வரல. இந்த ஆடியோட பெரிய ஹீரோஸ் வாலி சாரும் விவேகா சாரும் அவ்வளோ சூப்பராக தேவ் கிவன் ஒரு குழந்தைக்கு ஒரு சூப்பர் பேர் வச்ச மாதிரி எல்லா பாட்டுக்கும் ஒரு சூப்பராக எழுதி கொடுத்துருந்தாங்க லிரிக்ஸ். ஸோ ஆக்சுவலி அவங்க தான் இன்றைக்கி வந்து பெரிய ஹீரோஸ் இந்த இந்த ஆடியோக்கு. ஸோ தேங்க் வாலி சார் அண்ட் விவேகா சார் அண்ட் இந்த வாய்ப்பு சந்தானம் சாருக்கும் ஹோல் டீமுக்கும் கண்ணால் எடுத்து நான் சிங்கம் டீமுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.